ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் மை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முள்ளங்கி செடி இதெல்லாம் இன்றைக்கி வந்து எங்கள் தோட்டத்தில் இருக்கிற முள்ளங்கி செடி. முள்ளங்கி நம்ம ஒன்று எதை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 90 நாள் ஆகுது. இப்போ வந்து நான் ஹார்வெஸ்டிங் பண்ண போகிறேன். முள்ளங்கி எவ்வளோ முள்ளங்கி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. முள்ளங்கி முள்ளங்கி பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே வளர்ந்துருதுங்க. அதுக்கு ரொம்ப சத்து கொடுக்கணும்லாம் இல்லை. நம்ம க்ரோ பேக் இருக்கு இல்லையா, அதில் கூடயுமே நம்ம வச்சு ஒரு 4 விதை 4 பக்கமும் போட்டோம்னாவே 4 முள்ளங்கி கடிச்சாலும் ஒரு சாம்பாருக்கு வந்துடும். அந்த மாதிரி ஈஸியாக முளையிறது தான் இந்த முள்ளங்கி. அப்படிலாம் உட்காந்துக்காது. நான் அதனால் நீங்களும் எல்லாம் வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஆர்கானிக் முறையில் சாப்பிட்றப்ப நமக்கு நான் ஆரோக்கியம் தானுங்களா, அதனால் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முள்ளங்கி பார்த்திங்கன்னா இழுக்கும் போதே உடஞ்சிருச்சு, ஏன்னா நல்லா அடி வரைக்கும் போயிருக்க மாட்டு காய், அதனால தான். எல்லா முள்ளங்கியும் பறிச்சாச்சுங்க. இந்த சைடு லாஸ்ட்டாக ஒரு சைடு போட்டேன், இன்னும் காய் பிடிக்கல, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டேன். அவ்வளோதாங்க, காய் வந்து எடுத்தாச்சு. முள்ளங்கி செடி இதெல்லாம் இப்போ வந்து முள்ளங்கி நம்ம ஒன்று எடுக்கலாமா? இதெல்லாம் வந்து விளைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக அழகாக நல்லா ஷேப் ஷேப்பாக முள்ளங்கி பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம ஃப்ரெஷ்ஷாக எங்கள் தோட்டத்தில் முளைஞ்ச முள்ளங்கி தான் இது. எப்படியும் ஒரு 1/2 கிலோ தேரும் நாளைக்கு எங்கள் வீட்டில் முள்ளங்கி சாம்பார். சூப்பராக வச்சு அசத்து போகிற நாளைக்கு. ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.